வெல்கம் டு குமரி கோஸ்டல் கிச்சன். இன்னைக்கு நாம தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கான ஒரு டிப்ஸ் பார்க்க போறோம். சில பேருக்கு இடம் மாறுறதுனாலும் சாப்பாடு ஒத்துக்காததுனாலையும் தலையிலிருந்து கொத்து கொத்தா முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். உடனே நமக்கு வழுக்கு தலை வந்துடுமோ அப்படின்னு நினைச்சு பயந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி நிறைய காசு செலவு பண்ணுவாங்க. ஆனால் அதனால எந்த யூஸுமே இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனையை எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல் ஈஸியாக சரி பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பப்பாளி பிஞ்சு எடுத்து அதை மேல் பாதி கீழ் பாதி வர்றது மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அதை காம்பு பக்கத்தை கையில் பிடிச்சிட்டு எந்த இடத்துல தலையில் முடி கழிஞ்சதோ அதில் வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். அப்படி தேய்ச்சி விடுறப்போ அதில் இருக்கிற தேவையில்லாத ரத்தம் எல்லாமே வெளிவந்துடும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் உடனே பயந்துடாதீங்க. அப்படி ரத்தம் வந்தால் தான் உங்களுக்கு சீக்கிரமாகவே புது முடி வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வீக்லி 2 times நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்த 1 weekலேயே உங்களுக்கு புதுசாக முடி வளர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ மற்றபடி நீங்கள் ஷாம்போ கண்டிஷ்னரோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.